வணக்கம் நண்பர்களே, ராஜாவின் பார்வை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே அந்த பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் நாம் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த முதல் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இப்போ போய் பார்த்துருங்க. அதோடய லிங்கை கீழே நம்ம கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். மொதல் வீடியோவில் வந்து ஃபுல் பிஸ்னஸ் வீடியோவை பற்றி போட்டிருந்தோம், நீங்கள் அதை இப்போ பார்த்துருங்க. சரி, இப்போது அந்த வீடியோவில் நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெஷின் எங்கே கிடைக்கிது, எவ்வளோ ரேட் வரும் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த மெஷின் தயாரிக்கிற கம்பெனி வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த மெஷின் தயாரிக்கலை. இதை வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கிறவங்க இந்த மெஷினை தயாரிக்கிறாங்க. உங்கள் ஊரில் லேத் இருந்தால் கூட இந்த மிஷின் தயாரித்து தருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கும். பாக்குமட்டை இல்லைன்னா பேப்பர் தட்டு தயாரிக்கிற மிஷின், இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக தயாரிப்பாங்க. அங்கே ஒருக்கா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இந்த பாக்குமட்டை தட்டு தயாரிக்கிறவங்க டிமாண்டான தொழிலாகிப்போச்சு. அதனால் இப்போ நீங்கள் போய் அதை தேடினீங்கனாலும் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு 4-5 கம்பெனி பாருங்கள், நிறையா மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். எது கம்மியாக வருதோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இதோட ப்ரைஸ், மேனுவல் ஆப்ரேட்டட் மிஷின் இருக்குது, அப்புறம் வந்து ஹைட்ராலிக்லேயே வந்து செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஹைட்ராலிக்கில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. இப்போ இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மேனுவல் ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 ரூபாயிலே வரும். கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்லாம் போயிட்டீங்க அப்படின்னா 60,000 ரூபாய்க்கு மேலே தான் மிஷின் வரும். அதே மாதிரி 5 செக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் அதை நேரில் ஒரு 2-3 கம்பெனிஸ் ஏறி இறங்கி வாங்குங்க. தொழில் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மிஷினை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரில் போய் பார்த்து வாங்குங்க. சர்வீஸ் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான இடமா இருக்கணும். இந்த மிஷினுக்குள்ளே ஹைட்ராலிக் பிஸ்டன் இருக்கும், மேல் ஃபீமேல் டை இருக்கும், அந்த டையில் ஹீட் பண்ணுறதுக்கு ஹீட்டிங் காயில் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெர்மோஸ்டேட் இருக்கும், அப்புறம் அந்த லீஃபை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் இருக்கும். இந்த பாக்குமர இலையிலேருந்து நம்ம நிறைய வகையான பொருட்களை தயாரிக்க முடியும். வெறும் தட்டு மட்டும் இல்லை, டம்ளர் தயாரிக்க முடியும், ஸ்பூன் தயாரிக்க முடியும், பவுல் தயாரிக்க முடியும். பிளாஸ்டிக் ஐட்டத்தில் என்னெல்லாம் தயாரிக்க முடியுதோ அத்தனையும் இந்த பாக்குமர இலையிலையும் தயாரிக்க முடியும். ஸோ அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, அந்த பொருளுக்கான அச்சு அதாவது டை தான் தேவை. டை பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான பொருள்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஒன்று அலுமினியத்துலேருந்து தயாரிக்கிறாங்க, இன்னொன்று அயன்லேருந்து தயாரிக்கிறாங்க, இன்னொன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம எந்த மெட்டீரியலில் செய்யப்பட்ட டை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம டை வாங்கிக்கணும். இதில் அலுமினியத்தில் செய்யப்பட்ட டை வந்து லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இரும்பில் செய்யப்பட்ட டை வந்து லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதே மாதிரி காசும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட டை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் இருக்கும், அதே மாதிரி அதோடய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான பயன்பாடு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம டை செஞ்சால் போதும். இந்த டையோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரலும் பெர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது அந்தந்த மெட்டீரியலை பொறுத்து அது கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 4-inch தட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரலாம் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கொயர் இன்ச் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு என்ன வகையான பொருள் தயாரிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டை செஞ்சுட்டா போதும். எல்லா டையும் செஞ்சு வச்சு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன வகையான மெட்டீரியல் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ மிஷின் காஸ்ட்டில் மேக்ஸிமம் ஆஃப் காஸ்ட் எது எடுத்துக்கும் அப்படின்னா டை தான் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு மிஷின் வாங்கி எனி டைப் ஆஃப் டையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து கம்மியான ப்ரொடக்ஷன், நான் ஒரு சின்ன ஏரியாவுக்கு தான் நான் சப்ளை பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு வந்து எல்லா விதமான தட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது பெரிய சைஸ் தட்டு, சின்ன சைஸ் தட்டு, இல்லை டீ கப், ஸ்பூன், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஆனால் கம்மியான ஏரியாவுக்கு தான் நான் சப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மிஷின் இருந்தால் போதும். அப்புறம் இதுக்குள்ளே போடக்கூடிய அந்த ஹீட்டிங் காயில் பார்த்திங்கன்னா இந்த டைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அலுமினியம் அப்படின்னா வந்து ஹீட்டு வந்து வேகமாக அப்சர்வ் ஆகும், அதே மாதிரி வேகமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஸ்டெடியாக
ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் எஸ்எஸ் வந்து இன்னும் ரொம்ப லாங் நேரத்துக்கு ஹீட்டை வந்து வச்சுருக்கும். ஒரு பிளேட் உருமாறுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹீட்டிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற இந்த ரெண்டு நிகழ்வுனால தான் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ரெண்டையும் நீங்கள் ரொம்ப கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு ஒரு டை செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 10,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபா வரையும் வரும் அப்படின்னு வச்சுக்கங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டரை வந்து நீங்கள் என்ன டை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஹீட்டர் தான் நம்ம போட முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து ஹீட் தாங்கும். இந்த ஹீட்டர் வந்து அடிக்கடி நம்ம போயிடக்கூடிய ஒரு விஷயம். எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஷுவேஷன் வந்தாலும் போயிடும், இல்லை ஜாஸ்தி ஹீட் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சினாலும் ப்ரொடியூஸ் போயிடும். இப்போ மட்டை வந்து ரொம்ப ஈரப்பதத்தோடு வச்சோம்னா அது டக்குன்னு கூலிங்காக இருக்கும். அப்போ நல்லா ஹீட்டாக இருக்கிற இடத்துல ஒரு கூலிங் பட்டுச்சு அப்படின்னா எப்படி ஒரு கிராக் விழுகுதோ அது மாதிரி ஹீட்டர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகி போயிடும். ஸோ மட்டையோடைய ஈரப்பதம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். 300 ரூபாயிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபா வரலும் இந்த ஹீட்டிங் காயில் வந்து நம்ம கிடைக்கும். கையிலே வந்து ஒரு 2-3 ஹீட்டிங் காயில் வந்து நம்ம ஸ்பேர் வச்சுக்கிட்டா தான் பிஸ்னஸை வந்து தடையில்லாமல் ரன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு காயிலாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்னும் அதிகமாகி போயிடும். ஸோ வாங்கும் பொழுதே ஒரு 5 காயில் 10 காயில் நம்ம கையில் வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஒவ்வொரு டைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயில் இருக்கும், அது நம்ம வாங்கி வச்சுக்கணும். எவ்வளோ அதான் வாட்ஸ் கணக்குது. பெரிய டை இருந்துச்சுன்னா அதிகமான வாட்ஸ் தேவைப்படும். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி மிஷின் தயாரிக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் மிஷின் வாங்குங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சிக்கனமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைய குறைய தான் நம்மளுடைய லாபம் கூடும். லாபம் கூடனாதே நம்ம தொழிலில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு பிளேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பிளேட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு பிளேட் வேணும். ஸோ இந்த பிளேடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிளேடு வந்து இந்த மட்டை வந்து கொஞ்சம் தடிமன் திக்னஸ் ஜாஸ்தி இருக்கனால இது மழுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பிளேடை வந்து நம்ம சாணம் பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து கட் பண்ணுறது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாது, நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப்ஸ் வந்து கட்டிங் வராது. அப்போ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் கம்ப்ரஸ்ட் மூலமா இயங்கக்கூடியது. ஒரு பிளேட் தயாரிக்கிறதுக்கு 3000-5000 கிலோ அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ தான் ஒரு பிளேட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அவ்வளோ ஜாஸ்தி நம்ம ப்ரெஷர் உள்ளக்குள்ளே செலுத்தும் பொழுது அந்த ஹைட்ராலிக் பிஸ்டன் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிஸ்டன் நமக்கு சூடாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிங்ஸ் ஓரிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஓரிங்ஸ் எல்லாம் போயிடும். அப்போ ஓரிங்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா வந்து சரியான ப்ரெஸ் பண்ணவே பண்ணாது. அப்போ அந்த நீங்கள் ஓரிங் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. டிஃபெக்ட் வராமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா மிஷினை வந்து கண்டினியூஸாக 8 hours ரன் பண்ணிங்கன்னா வேகமாக பிரச்சனைகள் வந்துடும். ஒரு 1 hour ஒருக்கா ஒரு 10 minutes மிஷினுக்கு பிரேக் விட்டீங்க, அதாவது சுத்தமாக ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஹீட்டு வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிருக்கும். அப்போ திருப்பி ஒருக்கா நீங்கள் 1 hour யூஸ் பண்ணிங்கன்னா கூட மிஷினோடைய டேமேஜ் ரேஷியோவோ ஃபால்ட் ரேஷியோவோ வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி வெல் ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயினால் தான் குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை அவுட்புட்டாக கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுனால நமக்கான டேமேஜஸோ இல்லை லாஸஸோ ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலியமாலாம் நம்ம சிக்கனம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து லாபகரமாக இயங்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாக்கு மட்டை தட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் அதையே செஞ்சோம் அப்படின்னா நம்ம சந்தைப்படுத்துறதுல ஒரு சிக்கலாயிரும். காம்படிஷன் வந்துடும். காம்படிஷன் கூட கூட பார்த்திங்க அப்படின்னா லாபம் குறைஞ்சி போயிடும். லாபம் குறைஞ்சது அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனை நம்ம கொஞ்சம் குறைக்க வேண்டியதாயிரும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை ஆகி போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்கு மர இலை மூலியமாக பார்த்திங்கன்னா வெறும் தட்டு மட்டும் இல்லை, யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் செய்யலாம், சூப் குடிக்கிற பவுல் செய்யலாம், அதுக்கான ஸ்பூன் செய்யலாம், நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் அதில் செய்ய முடியும். இன்னும் பிளாஸ்டிக்கில் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அந்த ஐட்டம்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறனால அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்பேஸை நம்ம முழுசாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். லாபமும் இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம் செய்யும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரிய அகலமான பாக்கு இலை தேவையில்லை. ஸோ ஒரு இலையில 4 தட்டு செய்கிறதுக்கு பதில் இது வந்து 8 bowl செஞ்சிட முடியும், 10 spoon செஞ்சிட முடியும். ஸோ இது மாதிரி ப்ரொடக்ஷனையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் யோசிக்கலாம். அதே நேரத்தில் எல்லோரும் பாக்கு மர இலைக்கே இப்போ வந்து போகிறதுனால இலை கிடைக்கிறதுலையும் இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இலையோடைய பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து கூடிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க இதே ஹீட் ப்ரெஸ் கான்செப்டில் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் இந்த மெஷின்லேயே செய்யலாம்.
அதாவது வாழை இலையை வச்சு இதில் வந்து தட்டு செய்யலாம், இல்லைன்னா வாழை தண்டோடைய அந்த பகுதியை வச்சு நீங்கள் தட்டு செய்யலாம் இல்லையா. பெரிய இலைகள், தேக்கு மர இலைகளை வச்சு நீங்கள் தட்டு செய்யலாம், தாமரை இலைகளை வச்சு தட்டு செய்யலாம், இந்த மாதிரியான மற்ற இலைகள் மற்ற இலைதலைகளை வச்சு நீங்கள் தட்டு செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே அது வந்து ஹீட் அண்ட் ப்ரெஸ்ஸிங் கான்செப்டில் தான் தட்டு தயாரிக்க முடியும் அப்படிங்கிறனால நீங்கள் அதையும் இதில் செஞ்சீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கான சந்தை வாய்ப்பும் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ எதையுமே ஒரே இதை தயாரிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசித்தோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம வீடியோ பார்த்த எல்லோரும் இந்த மாதிரி எதையாவது மாற்றி யோசிங்க, உங்கள் தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். அப்புறம் பாக்கு மரம் மட்டை வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாக்கு மரங்கள் வந்து தென்னை மரத்துக்கு ஊடு பயிராக தான் பண்ணியிருப்பாங்க தனியாக பண்ணுறதை விட. அதனால் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் இது அதிகமாக விளையும். அதனால் நம்ம இப்போ மேட்டுப்பாளையம், குன்னூர், அந்த சத்தியமங்கலம் இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா பொள்ளாச்சி, தேனி, அதே மாதிரி கேரளாவில் அந்த பார்டர் பகுதிகள், கர்நாடகா பார்டர் பகுதிகள், ஆந்திரா பார்டர் பகுதிகள், இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோடைய இரு பகுதிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக விளையும். ஸோ அந்த ஏரியாவில் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் ஒவ்வொரு தோட்டத்தையும் சொல்லி வச்சு கூட நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து இதோட விற்பனை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான பொருள் செய்யும் பொழுது நம்மளை தேடி வந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் மாடர்ன் காஃபி ஷாப், ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுருக்கிற டீ கடைகள், பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்க டீ கடைகள், ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள், அப்புறம் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏஜென்சிஸ், கோவில் பக்கத்தில் வச்சுருக்கிற கடைகள்லேயே இதை விற்கலாம். தொன்னை அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவாங்க. அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் விற்கிற கடையில் இதை விற்க முடியும். நீங்கள் எங்கெல்லாம் டிஸ்போசபிள் ஐட்டம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட முடியும். விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்று பொருட்களை யூஸ் பண்ணி இந்த ப்ரொடக்ஷனை பண்ணீங்க அப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் வேகமாக ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இளைஞர்களாகிய நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி மாற்றுப்பொருள் மூலியமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். எல்லோரும் யோசிக்கிற மாதிரியே நாமளும் யோசித்தோம்னா அந்த ஹெவி காம்படிஷனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். சரி நண்பர்களே, அநேகமாக எல்லா விஷயத்தையும் பற்றியும் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கூடயே உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. வாழ்க தமிழ், வளர்கன மீனம், உயர்வோம் நம் தேசத்துடனே. நன்றி நண்பர்களே.